நாளடியார் வந்து மகன் அறிவு தந்தை அறிவு என்று சொல்லும் அந்த வகையில் கணினி கலைச்சொல் களஞ்சிய அகராதி, கணினி களஞ்சிய பேரகராதி, மருத்துவ களஞ்சிய பேரகராதி, அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் ஆகிய என்பன போன்ற பல்வேறு கலைச்சொல் அகர கலைச்சொல் அகர முதலையும் கலைச்சொல் பேரகராதிகளையும் தமிழுலகிற்கு வழங்கிய பேரறிஞர் மனைவி முஸ்தபா ஐயா அவர்களின் திருமகன் பேராசிரியர் மருத்துவர் செம்மல் ஐயா அவர்கள் தன் தந்தையின் வழித்தளத்திலேயே தமிழ்வூர் நல்லுலகிற்கு மிகுந்த சிறந்த பங்காற்றி வருகிறார். இவர் மெய்நிகர் அறிவியல் தமிழ் இருக்கை முதன்மை அறிவியல் ஆலோசகராகவும், சவுதி அரேபியா சாக்ரா மருத்துவக் கல்லூரியின் உடல் இயக்கவியல் துறை பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். 21ஆம் நூற்றாண்டிற்கான அன்றாட வாழ்வியல் அழகு தமிழ் நூல் வரிசையின் தொகுப்பாசிரியர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. தமிழ் பெருநூல் வரிசையின் முதன்மை தொகுப்பாசிரியராகவும், 21ஆம் நூற்றாண்டின் மருத்துவ கலைச்சொல் களஞ்சியம் மருத்துவ கலைச்சொல் களஞ்சியத்தின் முதன்மை தொகுப்பாசிரியராகவும் விளங்கும் ஐயா அவர்கள் அயலானின் கடிதங்கள் நூல்வரிசையின் ஆசிரியராகவும் திகழ்கிறார். இத்தகு பெருமை கொண்ட பேராசிரியர் மருத்துவர் செம்மல் ஐயா அவர்களை தங்களது கலைச்சொற்களை அறிமுகம் செய்யுமாறு கூட அழைக்கின்றேன். முதலாவதாக இறைவனுக்கு நன்றி. என்னுடைய தந்தை அறிவியல் தமிழ் தந்தை மனைவி முஸ்தபா ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வுக்கு என்னை அழைத்த திரு பிரான்ஸ் நாட்டில் இயங்கும் என் தந்தையின் நண்பர் திரு சச்சிதானந்தம் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் அமைப்பாளர்கள் அனைவருக்கும், இயக்குனர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம நேராக உள்ள போகலாம். என்னுடைய பேர் டாக்டர் செம்மல். நான் ஒரு மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸராக சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணுறேன். தமிழில் கலைச்சொல் உருவாக்கம் அப்படிங்கிறத எல்லாரும் பண்ணுறீங்க, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். கலைச்சொல்லாக்கம் பற்றி எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு முக்கியமான புள்ளியை சொல்லுவார். அந்த புள்ளியை முதலில் நம்ம அசை போட்டுட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த புள்ளி என்ன அப்படின்னா, தமிழில் நம்ம ரெண்டாக இருக்கலாம். ஒன்று வந்து இலக்கியம் மொழி, இரண்டாவது அறிவியல். மொழி அப்படின்னு பார்த்தா, இலக்கியம்னு பார்த்தா, அதில் வந்து பெரிய ரீசன்ட் அட்வான்சஸ்ன்னு எதுவும் வராது. என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும், மாறப்போவதில்லை, வள்ளுவம் மாறப்போவதில்லை. ஆனால் அறிவியல்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு நாளும் அது மாறுகிறது. செல்போன் அப்படின்னு நமக்கு முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற போது அதற்கு என்ன ஒரு பெயர் வச்சோமோ அந்த பெயரை இப்போ நம்ம பயன்படுத்த முடியல. ஏன்னா அது வந்து அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் வருகிறது. இது வெறும் செல்போனை நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். உலகத்தில் இருக்க எல்லா அறிவியல் சார்ந்த தளங்களிலும் மாற்றங்கள் மிக வேகமாக நடந்து கொண்டு வருகிறது, மிக வேகம். ஸோ இன்னைக்கு ஒரு பொருளுக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளில் அந்த அறிவியல் தன்மையே அது மாறுது. குறிப்பாக நீங்கள் கொரோனாவை பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸு முத முதல்ல வந்த பொழுது அந்த நோய் தன்மை பற்றி என்னெல்லாம் பாட நூல்களிலும் ஆய்வு கட்டுரைகளிலும் எழுதப்பட்டதோ அவை அனைத்துமே 6 மாதத்துக்குள்ளே மாற்றப்பட்டது, 1 வருஷத்துக்கு முழுசாக மாற்றப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொரோனா என்பதே இன்னும் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய புது புது வைரஸ் எல்லாம் வச்சு பார்க்குற போது, கொரோனாவை பற்றிய விக்கிபீடியா தளம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதில் உள்ள அறிவியல் தரவுகள் மாறுது, நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் கிடையாது, அதுவும் மாறும். ஆனால் அறிவியல் உண்மைகளே என்ன வெர்ஷன் இருக்கு, அதனுடைய தன்மை என்ன, இது என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுது. முன்னாடி சொன்னாங்கல்ல, மூக்கில் வந்து ஸ்மெல் வராது, ஜுரம் அடிக்கும் அப்படி இப்படின்னு. இப்போ ரீசெண்டாக வர்றதுல இதில் எதுவுமே இருக்காது, சைலண்டாக வந்துட்டு சைலண்டாக போகும், நோயாளிக்கே தெரியாது வந்திருக்கா இல்லையான்னு. இப்படி அறிவியல் என்பது நாளும் மறுவக்கூடியதாக இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு கலை சொல்லாக்கம், குறிப்பா அறிவியலை பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன். நான் ஒரு அறிவியலாளர், நான் தமிழறிஞர் அல்ல. அதனால தமிழ் சார்ந்த சொற்களுக்கு என்ன சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு நான் என்னமே கருத்து சொல்ல மாட்டேன். இது என்னுடைய பிரிவியூக்கு இல்லை, என்னுடைய அறிவுக்கு எட்டாதது.